ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பிரபு எம் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் சென்ட்ரல் Plantation கிராஃப்ட்ஸ் ரிசர்ச் Institute வேலை பற்றி நம்ம இந்த விடலை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கல்லடம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட்டு அதுக்கடுத்தாக ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அண்டு இன்டர்வியூ ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது பத்தாம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த அப்பர் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை இருக்க வேண்டும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா பதினைஞ்சாயிரம் வந்து தராங்க ஸோ அதுக்கடுத்தாக ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக இன்டர்வியூ செல்லும்போது என்னெல்லாம் எடுத்து செல்லணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்காக இன்டர்வியூ நடைபெறும் இடமும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதற்கான ரிப்ளை நான் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படுத்தும் மீண்டும் நாம் அடுத்ததொறை வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்